Hello friends, welcome. இன்னைக்கு நம்ம இந்துஸ் தமிழ் கிச்சன்ல பார்க்க போறது பம்ப்கின் அல்வா. பம்ப்கின் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இத நம்ம அல்வாவா செஞ்சு சாப்பிடுறோம். இதுல வந்து உங்களுக்கு விட்டமின்ஸ் ஏ அண்ட் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கு பம்ப்கின்ல. அதனால இது பசங்களுக்கு அல்வாவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்டான ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆயிடும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கலாம். நீங்கள் ஐஸ்கிரீமுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அல்வா. இது கூட நீங்கள் பம்ப்கினை அல்வாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். பம்ப்கின் எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3-4 விசில் நல்லா வேகட்டும். நல்லா மூடி வச்சு ஒரு 3-4 விசிலுக்கு வேக விடுங்க. நல்லா வேகட்டும். அடுப்பு வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. நல்லா இந்த மாதிரி மசியணும். இதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா மசிச்சு ஒரு பம்ப்கின் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பம்ப்கின் எடுத்திருக்கேன் மசிச்சு வச்சது, சுகர் எடுத்திருக்கேன், கேஷ்யூ முந்திரி எடுத்திருக்கிறேன், ஏலக்காய் பொடி ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கிறேன், கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்குறேங்க. இப்போ உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், அல்வாவுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் கொஞ்சமாக ஊற்றுறேன். நெய் ஊற்றிருக்கேன். இந்த வச்சுருக்கிற பம்ப்கினை இப்போ நல்லா அந்த நெய்யில் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நெய்யில் இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்குறோம், நல்லா குக் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம். நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாம் போடலாம். இப்போ வச்சுருக்கிறது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ சுகரை ஆட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்பு இல்லைனா 1/4 கப்பு நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா கண்டென்ஸ் மில்க் வேறு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அதனால் ஸ்வீட் அதுலேயும் கொஞ்சம் இருக்கும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஊற்றிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா அல்வா பதம் வர வரையும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா பதம் வந்துடும். சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டான உங்களுக்கு அல்வா ரெடி ஆகிடும். இதோ பாருங்கள் இந்த மாதிரி ஆகும். உங்களுக்கு சுகரு கண்டென்ஸ் மில்க்லாம் ஊற்றினதால ஒரு 5 மினிட்ஸ் கிண்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், தீஞ்சிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு நல்லா சூப்பரான அல்வா, டேஸ்டான அல்வா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் முந்திரியும் நம்ம வறுத்து வச்ச முந்திரிங்க நெய்யில் வறுத்து வச்சுக்கோங்க. அதை ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன், ஏலக்காய் பவுடரை, அப்புறம் முந்திரி. நீங்கள் வேறு உங்களுக்கு எதாவது நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெய்யில் வறுத்த முந்திரிங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு அல்வா சூப்பரான டேஸ்டான அல்வா இப்போ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஐஸ்கிரீமுக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. இப்போ உங்களுக்கு நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஐஸ்கிரீமில் தொட்டுட்டு சாப்பிடுவாங்க, மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டான உங்களுக்கு பம்ப்கின் அல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி.